வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவேங்கன். நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து எல்லா கேள்விகளுக்குமே விடை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜாதகர் கேட்டார், எனக்கு நிரந்தர வேலை வருமானம் எப்போது அப்படிங்கிறது. இப்போ அவருக்கு வந்து 41 வயசு அப்படிங்கிறது ஆகுது. இப்போ என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க நிலம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, கடந்த 10 வருஷமாக, அதாவது அவருடைய 31 வயசுலேருந்து அவருடைய வேலை அமைப்பு எப்படி இருக்குது, உதாரணமாக 10 வருஷமாக வேலையுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு இப்போது தற்போது 41 வயசு. அவருடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். இங்கே புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது லக்ன புள்ளியாக இருக்குது. எப்போ ஆரம்பித்ததுன்னா, டிசம்பர் மாதம் 16 ஆரம்பித்தது. எப்போ முடிவடையுது அப்படின்னா, ஜனவரி மாதம் 2025 முடிவடையுது. ஓகேங்களா? இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமும் இவங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு லக்ன புள்ளியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இப்போ வேலை அப்படிங்கிறது நம்ம 10 இடத்தை நம்ம பார்ப்போம். 10 அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து எங்கே உட்காந்துருக்குன்னா, 5 இடத்துல உட்காந்துருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு வேலையினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கடந்த 10 வருடமாகவே அனுபவித்து வருகிறாரான ஆமான்னு சொல்லலாம். நீங்கள் லக்னம், லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தில் யார் உட்கார்ந்துருக்குறாங்க? சந்திர பகவான் உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த சந்திர பகவான் அங்கே உட்காரலாமான்னா கண்டிப்பாக உட்காரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு அவமானம், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த சந்திரன் மனைவி மூலமாக, குடும்பத்தின் மூலமாக கண்டிப்பாக ஏற்படுத்துவாரானா ஏற்படுத்துவார். இந்த மிதுன லக்னத்திற்கு சந்திரன் வந்து அங்கே அமர்ந்தாலே ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது மனைவி மூலமாக ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராகு பகவான் அந்த லக்னத்தில் இருந்தாலே, பொதுவாக ராகு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு பிரமிப்புன்னு சொல்லுவோம், பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். எல்லாருமே ராகு கேதுக்குள்ளே வந்து ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியமான. இல்லை, இந்த ராகு கேது என்ன பண்ணிருக்காங்கன்னா, லக்னத்தில் உட்காந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நிலையற்ற மனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு. தான் என்ன செயல் செய்தாலுமே அதில் திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது இந்த ராகு பகவான் இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த ஜாதகருக்கு கடந்த 10 வருஷமாகவே இங்கே செல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திர புள்ளி முதல் 2 வருடங்கள், 2 மாதம், 20 நாள். அவர் யாரும் பார்த்தீங்கன்னா, 6 ஆதிபத்தியம் பற்றி 7 இடத்துல இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமாக ஒரு கடன் அப்படிங்கிறது ஜாதகர் வாங்கியிருக்கீங்களா, அது செய்யலா அப்படின்னு கேட்டோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 2 வருஷத்தில் நண்பர்கள் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகர் அனுபவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மனைவி மூலமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு சிறு கடன் வாங்கி அது பிரச்சனையாகி நிகழக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் செல்லக்கூடியது ராகுவோட நட்சத்திர புள்ளி. அப்போதுமே அவங்களுக்கு ஒரு தொழில் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்தது. தொழில் மனதுக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையலை. அங்கே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் குறிகாட்டித்து அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் போச்சு அப்படிங்கன்னா, குருவோட நட்சத்திர புள்ளி. குரு ஆல்ரெடி இவருக்கு 7-10 அதிபதி. அப்போ கடந்த 3 வருடமாகவே ஜாதகருக்கு மனைவி மூலமாகவும் தொழில் மூலமாகவும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகர் அனுபவித்து வருகிறார் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இந்த பிரச்சனை எப்போ தீரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம் முடிவடைந்து இந்த ஜனவரி மாதம் 2025 அப்புறமாட்டி அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாக மாற்றம் அடையும் போது சிறு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ பண்ணுறது அவருக்கு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை, நிலத்தர பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் மாற்றி சிந்திச்சாங்க அப்படின்னா, பிரச்சனைக்குரிய நிலங்களை வாங்கி அவர் செய்தால் அவருக்கு ஒரு சிறு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலுமே வருமானத்தில் வந்து இருக்குது, ஒரு 2 வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலுமே ஒன்றில் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும், ஒன்றில் வருமானம்ங்கிறது இருக்காது. அதனால் ஜாதகருக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க ஜாதக அமைப்பின்படி திருமண உறவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு சிறு பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்கள செய்ய சொல்லித்து, அதே மாதிரி இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு இருந்தே தீரும்னு சொல்லலாம். இப்போ இவங்க செய்யக்கூடிய தொழில் அமைப்பில் ஒரு சிறு மாற்றம் அவங்களுக்கு பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல தொழில் பண்ணலாம், யார் மூலமாக பண்ணலாம், நீங்கள் ஒரு தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னாலும்
அது யாருக்கு அந்த தொழில் வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்கும், எந்த நபரை தொடர்பு கொண்டால் அந்த தொழில் யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பரிகாரகமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகும்போது அந்த நட்சத்திரங்கள் அனுசரித்துள்ள பரிகாரங்களும் சுவாமி வழிபாடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். பொதுவாகவே குணர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவானோட நட்சத்திரம், குரு வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கு வருமானம் வருவதற்காக என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் பரிகாரமாக கூறப்பட்டது. நன்றி. இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் மீண்டும் சந்திப்போம்.